என்னைக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணதால நிம்மதியெல்லாம் போச்சுன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே உங்க மேல இருந்த எல்லாமே விட்டு போச்சு. உண்மையை சொல்லணும்னா உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க நினைச்சா நல்லா பேசுவீங்க, இல்லைன்னா குடிச்சிட்டு போய் பிரியாவா கல்யாணம் பண்ணதால என் வாழ்க்கையே போச்சுன்னு சாமி கிட்டே சண்டை போடுவீங்க. இதுதானே நீங்க பண்ணுவீங்க? ஏங்க ஏங்க ஏங்க, என்னங்க நீங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல அப்படி பேசிட்டேன், ஆனா அதையவே புடிச்சிட்டா சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்கவே இல்லை. பாப்போம் எத்தனை நாளைக்கு குடிக்காம அரிச்சந்திரனா இருக்கீங்கன்னு பாப்போம். பாக்கலாம். ஆனா ஒண்ணுங்க, சத்தியமா சொல்றேங்க, இனிமே உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது குடிகாரனுக்கு. உங்களதான் சொல்றேன், இனிமேலும் நீங்க குடிச்சிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த அறை மறுபடியும் விழும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன இவ திருந்திருப்பான்னு பார்த்தா திருந்தவே இல்லையே. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கால் போன போக்கிலே பிரியா போகலாமா? யாருகிட்ட?